வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து சாண்ட்விச் விலாக் வந்திருக்கிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிங் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அண்ட் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ப்ளஸ் ரெண்டுமே வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச்சை வந்து கொடுக்குறாங்கன்றதை வந்து நம்ம வந்து ஓனர்கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கலாம். அண்ட் வேறு என்ன இந்த கடையிலலாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவர் தான் வந்து இந்த ஷாப்பில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர்ன்ற மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே. ஆனால் இந்த ஷாப் ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது? சிக்ஸ் இயர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ இதே ஏரியாவில் தான் இருக்கீங்க? ஓகே ஓகே. சரிண்ணா, எத்தனை டைப் ஆஃப் சாண்ட்விச் கொடுத்துட்ருக்கீங்க? 100 கொடுக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு சராசரி எத்தனை சாண்ட்விச் போகுது? $400 என்னென்ன சூப்பர் சிக்கன் பர்கர் எப்படின்னா, அது நம்ம வந்து பேட்டி ஆம்லேட்லாம் வரும், நல்லா இருக்கும். ஓகே, ஆம்லேட்டு ப்ளஸ் சிக்கன் அந்த ஸ்டஃப்டோட நல்லாயிருக்கும் சார். ஓகே ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, சரி நம்ம வந்து வியூஸ்க்காகவும் ஸோ கடைக்கு வரவங்க வந்துட்டு இங்கே வந்தால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம், எப்படி இருக்கும் சாண்ட்விச்சஸ்? இந்த சாண்ட்விச் நல்லா இருக்கும்னு வரலாம், அதிகமாக வருவாங்க. ஈவினிங் டைம் தான் வருவாங்க. ஈவினிங் டைம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சார். ஓகே ஓகே. சரிண்ணா, அப்படியே நம்ம கடை வந்து எங்கே இருக்குன்றது அப்படியே சொல்லியிருந்தேன். கடை வந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். பெஸ்ட். ஓகே ஓகே. சரி, லேண்ட்மார்க் வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில். ஓகே. ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே, கண்டிப்பாக வந்து சாண்ட்விச் லவர்ஸ் வந்து இந்த கடையை வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ ரெண்டு பெஸ்டிஸ் உட்காந்து இப்போ சாண்ட்விச் வந்து நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள், எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஓகே. நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? சரி ஓகே ஓகே. ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? சரி ஓகே ஓகே. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இந்த காம்போ ஆஃபர். ஸோ வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போகலாம், எல்லாமே இருக்கிற மாதிரி. என்ன சாண்ட்விச் இது? நல்லா இருக்கதா? ஓகே. நீங்கள் வந்தால் வந்து எந்த இது ஆர்டர் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் காம்போ தான். ஓகே. நீங்கள் ஃபேவரேட்னு ஒன்று உங்களுக்குன்னா அதுவும் காம்போவா? எல்லாமே காம்போவாப்பா. சரி ஓகே.
ப்ரைஸ்லாம் அப்படி இருக்கு. வீட்டில் இருந்து பேக்கெட் பண்ணி தேடிட்டு வந்தா ஓகே கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் போகணுமா? ஜாலியாக இருக்கிறீங்க வீட்டில்? சரி ஓகே. வேறு நாங்கள் கட் பண்ணுறோம், அப்படியே கட் பண்ணுறோம், சும்மா ஓனர் பார்த்துருவோம். சரி ஓகே. வந்து ஃபேமிலியே வந்து இப்போ வந்து காம்போ ஆஃபர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து கேட்போம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா கேட்கவே கேட்காது. இங்கே சொல்லுங்கள் நல்லா இருக்கா? ஓகே என்ன உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கு? ஸ்பெஷல் காம்போ. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி ஆனால் இது என்ன பரோட்டா மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? என்ன இது ஹோல்ஸ்ன்னு சொல்கிறது மாதிரி? ஓகே அந்த மாதிரி பட் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ. சரி ஓகே. நீங்கள் என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? பர்கர். பர்கர் நல்லா இருக்கா? சரி சாப்பிட்றது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்களே. சரி ஓகே. இங்கே ரெகுலராக நீங்கள் வருவீங்களா? செகண்ட் டைம் வருவீங்க. இங்கே நீங்கள் யார் ரெகுலராக வருவீங்க? ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரெகுலராக வருவீங்க அப்படியா? உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கும்? சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். ஓகே என்ன சாண்ட்விச் நீங்கள் வந்தால் இங்கே ஃபேவரட்டாக? பன்னீர் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸ்பெஷல் வந்து அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மைனஸ் டேஸ்டாக இருக்கும். மைனஸ் தான். இப்போ தம்பி சுட்டி பையன் என்ன என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? இன்னும் சாப்பிட்லையா? ஏன் அவ்வளோ கம்மியாக? நல்லா இருக்கும் நல்லா சொல்லுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்? பன்னீர் பர்கர். ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு நைட் தூங்கிடுவீங்களா இல்லை நைட் வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்களா? எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே ஓகே. நல்லா சாப்பிடுங்க. அப்படியே வந்து பப்ளிக்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்மளும் வந்து சாண்ட்விச் வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீர் சாண்ட்விச்சு. நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுல்ல, அப்படியே பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து லைட்டாக அப்படியே உள் சைடாக அப்படியே சாஸை ஊற்றி இங்கே கொஞ்சம் ஊற்றி நான் அப்படியே இந்த பக்கம் அப்படியே சாப்பிட போகிறேன். வேற லெவலில் இருக்குது. அம்மா டேஸ்ட்டு முக்கியமாக இந்த பன்னீர் உள்ளே இருக்குங்க. உள்ளே இருக்கிற ஸ்டப்பு தான் என்னென்னா பன்னீர் ப்ளஸ் அந்த மயனஸு கேப்சிகம்மு ஆனியனு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு பைட் வைக்கும்போது ஓ மை காட் செம்மையாக இருக்குது வேற லெவல். அடுத்து அப்படியே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவன் கேமராமேன் பையன் ரொம்ப ஆசைப்பட்றான். அவன் கொடுக்கலான்னா இன்னும் வயிறுஞ்சே சாவடிச்சிருவான். இது பார்த்தீங்களா, இது வந்து சிக்கன் சாண்ட்விச்சு. சிக்கனு ப்ளஸ் உள்ள ஒரு எக்கு மாதிரி ஃபுல் பாயிலோடு சேர்த்து ஸ்டஃப் பண்ணி பார்த்தீங்களா, மேலே ஒரு லேயர் இருக்குது பாருங்கள் எக்கு. எக்கு கீழே அப்படியே வந்து ஆனியனு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்களா சிக்கன் நம்ம தலைவர் உள்ளே இருக்கிறாப்புல. இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா. ஓமேகா வேற லெவல் வேற லெவல் அல்டிமேட்டாக இது. இந்த முக்கியமாக ஸ்டஃப்பிங்கை விட அந்த மயோனஸு
அப்புறம் வந்து அந்த க்ரீம் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, உள்ளே ஒரு க்ரீமி ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சாண்ட்விச்சுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. மஸ்ட்ரையு இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து சிக்கன் ஸ்டப்புடு ட்ரிப்பிள் லேயராக ஏதோ சொல்லியிருந்தாங்க, இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெஜ்ஜில் வந்து பன்னீர் சாண்ட்விச்சு சூப்பராக இருக்குது. எல்லாருமே சொன்னாங்க பன்னீர் சாண்ட்விச் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரி வந்து ஒர்த்தாக இருக்குது. நம்ம பைட் போயிட்டு ஓ மை காட், வேற லெவல் வேற லெவல் வேற லெவலுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒத்தாக இருக்குது, ஒத்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம அந்த இட்டாலியன் பன்னீர் சாண்ட்விச்சையும் அண்ட் மெக்சிகன் சிக்கன் சாண்ட்விச் ஸோ ரெண்டையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்பைசி லெவல் அதிகமாக இருந்ததா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு குட்டி மீல்ஷேக் கூட, குட்டி இல்லை லைட்டாக கொஞ்சம் பெருசு தான். ஸோ இந்த சாக்லேட் மீல்ஷேக் கூட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அப்படியே நல்லா உள்ள சாக்லேட் ஃப்ளேவர் நிரம்பி வலியுது அப்படியே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா காரமாக சாப்பிட்டீங்க, நல்லா காரமாக ஒரு சாண்ட்விச்சோட முடிச்சிட்டிங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஷேக் எடுத்துக்கிறது செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஓரியோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பிஸ்கட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து தென்படுது. அப்பா அப்படியே மெல்ட் ஆகுதுப்பா, வேற லெவல் வேற லெவல். மில்க் ஷேக்கு மில்க் ஷேக் தான் யா, என்ன சொல்கிறது, அப்படியே டேஸ்ட்டு நாக்கில் நடனம் ஆடுது அந்த மாதிரி சொல்லலாம். செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் மில்க் ஷேக்கு ப்ளஸ் ஓரியோ ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஓரியோ பிஸ்கட் அந்த அந்த க்ரீம் இருக்கும்ல கண்டிப்பாக அது வந்து தென்படுது. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. அப்படியே உங்களுக்கு ஒரு சியர்ஸு. ஸோ அண்ட் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மீசியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய். ஞாபகம் வேணும் உங்களுக்கும் தான், வாங்க தனியாக ஒன்று வாங்கியிருக்கேன், உங்களோட